ഭൂം തത്പുരുഷായ പുരുഷായ പത്മകെ ഭക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു സനിയപ് സനിയ്ച്ച രാഘവ കേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார் எனக்கு கடன் தொல்லைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்குது என்னுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வாழ்க்கையோ வசதியான வாழ்க்கையோ செல்வ செழிப்போடு வாழ்க்கையோ அப்படிங்கிறத விட எனக்கு வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தாலே போதும் நிம்மதியான வாழ்க்கையை நான் அதைவே ஏற்றுக்க முடியும் விஷயத்தை நிறைய பேர் கவலைப்படுறோம் அதை கேள்வியாகவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் அப்படிங்கிறது அதாவது எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும் வருஷக்கணக்காகிட்டு இருக்கும் பல வருஷங்கள் ஆகிட்டிருக்கும் அந்த கடனை நம்ம திருப்பி செலுத்தணும்ங்கிற எண்ணம் இருக்கும் அதற்கான முயற்சியும் எடுத்திருப்போம் அதற்கான வருமானம் வந்திருக்கும் இருந்தாலும் அந்த கடனை மட்டும் நம்ம திருப்பி அடைக்க முடியாமல் நமக்கு அந்த கடன் தொல்லை இருந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான குழப்பங்களோடு ஒவ்வொரு மனசாலுடைய வாழ்க்கையில் இந்த கடன் அப்படிங்கறது அதிகமாக இருந்துகிட்டுருக்குது கடன் அப்படிங்கிறது தொல்லையாகவும் வந்துகிட்டுருக்குது கடன் அப்படிங்கிறது அவமானமாகவும் இருந்துகிட்டுருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறந்துட்டு இருக்கிறோம் பொதுவாகவே ஒரு மனுஷால் வந்து எந்த விஷயத்துக்கும் கலக்கப்படாமல் இருந்தால் கூட கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக கலக்கப்பட வேண்டிய கண்டிப்பாக பணிவாக இருக்க வேண்டிய கண்டிப்பாக அனுசரித்து போக வேண்டிய கண்டிப்பாக பயம் கலந்த மனதோடு நலமாடக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது அதனால் தான் அந்த காலத்தில் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்கு யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரபல்யமாக இருந்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடன் வாங்கின அந்த நபர்கிட்ட கொஞ்சம் பயந்து இருக்க வேண்டிய அல்லது பக்குவமாக பேச வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம் இந்த காலத்தில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கின அதாவது கடன் கொடுத்தவரை விட கடன் வாங்கினவங்க தான் அதிகமாக அதிகாரமாக பேசுகிறாங்க பயப்படாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இருந்துகிட்டு இருக்குது அது அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து சந்தர்ப்ப பொறுத்து இருந்தாலும் நீங்கள் நல்லவராக இருந்து அந்த நல்லவருக்குண்டான வல்லவரான உழைப்பும் இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாமல் அதன் மூலமாக தொல்லையோ அல்லது உங்களுக்கு வெகுமானம் இல்லாத அவமானமோ அல்லது கௌரவ பாதிப்போ ஏற்படுத்துவீங்களே அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய ஆஸ்ட்ரோதெரிசிக் நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது அது சாதாரண தொகையாக இருந்தாலும் சரி சின்ன தொகையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய தகுதிக்கு மீறிய பெரிய தொகையாக இருந்தாலும் சரி லட்சக்கணக்காக இருந்தாலும் ஆயிரக்கணக்காக இருந்தாலும் கோடிக்கணக்காக இருந்தாலும் கடன் அப்படிங்கிறது கடன் தான் அந்த கடன் சம்மந்தப்பட்ட தொலைலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் எவ்வளவு வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதில் முக்கியமான வழிபாடு உங்களுடைய பூஜை இறையில் ஒரு கருங்கல் வச்சுக்கணும் எதற்காக கருங்கல் வந்து பூஜை இறையில் வைக்க சொல்கிறோம் அப்படின்னா தெய்வ சன்னதியில் வந்து பழமை வாய்ந்த விக்கிரகங்கள் வந்து கருங்கல்லால் செய்யப்பட்டவை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இன்னைக்கு ஒரு சில கோயிலில் வந்து அப்படின்னா மாவுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மாவுக்கல்ல கூட விக்கிரகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து பழமை வாய்ந்த கோயிலில் வந்து கருங்கல் மட்டும்தான் விக்கிரகம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது அந்த விக்கிரகம் ஆரம்பிக்கிற நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான திதியாக இருந்துகிட்டு இருந்தது அந்த விக்கிரகம் செய்வதற்கு விக்கிரகமாக பயன்படுத்துவதற்கு விக்ரமாக வடிவமை வடிவமைக்கப்படுவதற்கு அந்த கல் எடுக்கக்கூடிய நாள் கூட வந்து முக்கியமான ஒரு திதியாக நல்ல நாளாக இருந்துகிட்டு இருந்தது அந்த கருங்கல்லை கூட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் வந்து விளக்கெண்ணெயிலும் வேப்பெண்ணெயிலும் நல்லெண்ணெயில் வந்து ஊற வச்சு அதற்கப்புறம் பதப்படுத்தப்பட்டு அதற்கப்புறம் வந்து அந்த சிலை செய்யக்கூடிய பக்குவம் கடந்த காலங்கள் இருந்தது நீங்கள் இதையெல்லாம் முறையாக செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல சாதாரணமாகவே வெறுமனே ஒரு கருங்கல் எடுத்துக்கோங்க அந்த கருங்கல் வந்து பெரிய பாறாங்கல்ல வேண்டியதில்லைங்க உங்களுடைய கையில் தூக்கக்கூடிய அளவுக்கு கையில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அளவான ஒரு சிறுங்கல்லாக இருந்தால் போதும் அந்த கல் சதுரமாக இருக்கலாம் செவ்வகமாக இருக்கலாம் முக்கோணமாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு வடிவமே இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வடிவமே இல்லாத ஒரு அமைப்பில் கூட இருந்துட்டு இருக்கலாம் அந்த கல்லை வந்து மஞ்சள் தண்ணியில் அதாவது மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுத்து அந்த கல் முழுவதும் கெட்டியாக மஞ்சளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கணும் மஞ்சள் கலக்கிறது சாதாரண தண்ணியில் கலந்தாலே போதும் அப்படி இருக்கக்கூடிய அந்த கருங்கல் மீது ஒரு தேங்காய் வைக்கணும் குடிமை எடுக்கப்பட்ட அதாவது தேங்காய்க்கு மேலே குடிமை இருக்கும் இல்லையா அந்த குடிமையை எடுக்கப்பட்ட குடிமை நீக்கிய அந்த தேங்காயை வந்து முழுவதும் விபூதி பூசணும் ஒரு தேங்காயை எடுத்து அந்த தேங்காய் வந்து முழுவதுமாக விபூதியில் பூசப்பட்டு அந்த தேங்காய்க்கு வந்து எட்டு இடத்துல பொட்டு வைக்கணும் எந்த மாதிரி பொட்டு வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனும் மஞ்சளும் கலந்து அந்த தேங்காய்க்கே பொட்டு வைக்கணும் முதல்ல வந்து மஞ்சளில் கொஞ்சம் தேன் கலந்து பொட்டு வைக்கிற பக்குவத்தில் அந்த தேனை கலந்துக்கிட்டு அந்த மஞ்சள் தேன் கலந்த தேன் கலந்த மஞ்சளில் பொட்டு வைக்கணும் எட்டு இடத்துல அதுக்கப்புறம் அதே எட்டு இடத்துல வந்து குங்குமம் பொட்டு வைக்கணும் எட்டு பொட்டு வைக்கணும் எட்டு இடத்துல தேங்காய்க்கு எந்தெந்த இடம்னு கிடையாது உங்களுடைய மனசுக்கு பட்ட மாதிரி ஒரு தேங்காயில எட்டு இடத்துல வந்து அதாவது விபூதியால் பூசப்பட்ட அந்த தேங்காயில் வந்து தேனும் மஞ்சளும் கலந்து அதில் வந்து எட்டு இடத்துல பொட்டு வச்சு அதற்கப்புறம் வந்து குங்குமத்தில் வந்து எட்டு இடத்துல பொட்டு வைக்கணும் பொட்டு வைக்கப்பட்ட இந்த தேங்காயை வந்து அந்த கருங்கள் மீது வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை இறையில் தெற்கு முகமாக அமர்ந்து பிரார்த்தனையை ஆரம்பிக்கணும் பொதுவாக வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்களுக்கும் அதிகமாக கடன் தொல்லை உள்ளவங்களுக்கும் ஒரே மனசாக நிலையான பிரார்த்தனை பண்ண முடியாது அப்படிங்கிறத யதார்த்தம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து கருங்கல்ல முழுவதும் மஞ்சள் பூசி அந்த கருங்கல் மீது ஒரு தேங்காய் வச்சு அந்த தேங்காயை முழுவதும் இந்த விபூதி பூசி அந்த தேங்காய்க்கு தேனும் மஞ்சளும் கலந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம் கலந்த பொட்டு எட்டு இடத்துல பொட்டு வைக்கணும் அந்த எட்டு இடத்துல பொட்டு வச்ச தேங்காயை கருங்கல் மீது வச்சுட்டு நீங்கள் தெற்கு முகமாக அமர்ந்து உங்களுடைய மனசில் அந்த கடன் வாங்குனீங்க இல்லையா ஒன்று கடன் வாங்கின தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அல்லது கடன் வாங்கின வருஷமாவது ஞாபகம் இருக்கும் அல்லது கடன் வாங்கின மாதமாவது ஞாபகம் இருக்கும் அல்லது கடன் வாங்கின வார நாளாவது அதாவது கிழமையாவது ஞாபகம் இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஞாபகம் ஒரு சில பேருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் கடன் வாங்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே ஞாபகம் இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட அந்த எல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு மஞ்சள் பேப்பரில் இந்த விஷயத்தை எழுதணும் இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த கிழமையில இந்த மாதத்தில் இந்த கடனை நான் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா அதை அப்படியே அந்த பேப்பரில் எழுதணும் எழுத வேண்டிய பேப்பர் மஞ்சள் பேப்பராக இருக்கணும் உங்களுக்கு மஞ்சள் பேப்பர் கிடைக்கல அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அந்த ஏ ஃபோர் நான்கு முனைகளும் மஞ்சள் வைக்கணும் நடு மத்தியில் கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கடன் வாங்கின தேதி அல்லது கடன் வாங்கின கிழமை அல்லது கடன் வாங்கின வருஷம் அல்லது கடன் வாங்கின கிழமை அல்லது கடன் வாங்கின மாதத்தை வந்து அதில் எழுதணும் எதுக்கு சார் மஞ்சள் கலந்த பேப்பரில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வசதியாக வாழ்ந்து மிகப்பெரிய செல்வத்தை சம்பாரித்து மிகப்பெரிய கடன் தொகையை வாங்கி அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாதவங்க மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சட்ட ரீதியாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சட்ட ரீதியாக இல்லாமல் சாஸ்திர ரீதியாக நீங்கள் மஞ்சள் பேப்பரில் இந்த கடன் வாங்கின தேதியை எழுதி வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் பிரார்த்தனை வச்சுக்கும் போது இஷ்ட தெய்வத்திலிருந்து குலதெய்வத்திலிருந்து பைரவரிலிருந்து பைரவர்லேருந்து இருந்து இந்த மாதிரி தெய்வங்களை வந்து உங்களுடைய மனசில் எந்தெந்த தெய்வம் வருதோ அந்த தெய்வங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே இந்த கடன் தொலையிலிருந்து விடுபடணுங்கிற என்ன உங்களுக்கு இருக்கணும் அது பிரார்த்தனை பண்ணணும் திரும்பவும் சொல்கிறேங்க இருக்கிற கடன் தொலையிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி நானும் பத்து பேர்த்துக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு வரணும் வருமானம் வரணும் எனக்கு வாழ்க்கையில் வெகுமானம் வரணுங்கிற விஷயத்தை வந்து ஒரு வழிபாட வச்சுக்கோங்க தெற்கு முகமாக நோக்கி எந்த நாளாக இருந்தாலும் தெற்கு முகம் பார்த்து இந்த பிரார்த்தனையை வச்சுக்கலாம் குறிப்பாக ராகு காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிறது இந்த பிரார்த்தனை கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ராகு காலத்தில் பிரார்த்தனை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் மிக விரைவிலேயே தீரக்கூடிய மிக விரைவிலேயே அந்த கடன் வந்து குறையக்கூடிய அந்த கடன் தொழிலிருந்து நிவர்த்தியாக கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே கிடைக்கும் விஷயத்தை அந்த நிகழ்ச்சியில் சொல்லி பொதுவாகவே கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் ஒரு சில ஜாதகப்படி கடன் வாங்கினா தான் நல்லதுங்கிற விஷயத்தையும் ஜாதக ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்